ரைட். ஒரு வீட்டு தொலைக்காட்சி பிற்பகல் ஒரு மணி தொடக்கம் பிற்பகல் மூன்று மணி வரைக்கும், கணினி பிற்பகல் 2:15 தொடக்கம் பிற்பகல் 3:30 வரைக்கும், மின்விசிறி பிற்பகல் 2:30 தொடக்கம் பிற்பகல் 3:45 வரைக்கும் தொழிற்பட்டன. மூன்று உபகரணங்களும் ஒரே வேளையில் தொழிற்பட்ட நேரம் ஜாது. சரிதானே? அப்ப இதுல நீங்கள் ஒன்றுமே இதுல பெருசா கஷ்டப்பட தேவையில்லை. முதலாவதடா தம்பி, இந்த விடயங்களை பார்த்து எழுதுங்கள். என்ன கணக்குகளை நீங்கள் எப்பொழுதும் இந்த நுண்ணறிவு வினாக்களை செய்கின்ற பொழுது உடைச்சுடைச்சு செய்ய வேண்டும். என்ன அல்லது கஷ்டமாக இருக்கும் பிள்ளைகளே. எனவே அன்பான பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளுங்கடா. அப்ப நீங்க இதை உடைச்சுடைச்சு செய்ய வேண்டும் என்று சொன்னா பார்த்து எழுதுங்கடா தம்பி. என்ன தொலைக்காட்சி, அடுத்து தரப்பட்டிருக்கிறது கணினி, அடுத்து தரப்பட்டிருக்கிறது மின்விசிறி. அப்ப அதுல நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால், ஆரம்பித்த நேரம் முடிவடைந்த நேரம். நான் என்ன செய்திருக்கின்றேன் என்றால் அப்படி முழுவதுமாக எழுதியல பிள்ளைகளே. ஆவண்ணா நேரம் என்றால் உங்களுக்கு விளங்க வேணும். ஆரம்பித்த நேரம், முடிவடைந்த நேரம் என்ன, நாங்கள் விரைவாகவும் அல்ல செய்ய வேணும் பிள்ளைகளே. அப்ப ஆரம்பித்த நேரம், முடிவடைந்த நேரம் என்று போடுங்க. போட்டு முடிய பிள்ளைகளை தெளிவாக வேணுங்களா. தொலைக்காட்சி வந்து தெளிவாக வேணுங்க. தொலைக்காட்சி ஆரம்பித்த நேரம் பிற்பகல் 1 மணி தொடக்கம், பிற்பகல் 3:15 வரை வேலை செய்திருக்கு. அடுத்தது கணினி வந்து பிற்பகல் 2:15 தொடக்கம், பிற்பகல் 3:30 வரை வேலை செய்திருக்கிறது. மின்விசிறி பிற்பகல் 2:30 தொடக்கம், பிற்பகல் 3:40 வரை வேலை செய்திருக்கு. இப்பொழுது கேட்கப்பட்ட கேள்வி, மூன்று உபகரணங்களும் ஒரே வேளையிலே தொழிற்பட்ட நேரம் ஜாது. அப்ப தெளிவாக கவனிக்க வேணும். இதுல நீங்க இலகுவாக செய்து கொள்ளலாம். என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த ஆரம்பித்த நேரத்தில ஏத்து இறுதியாக ஆரம்பிச்சிருக்குது. என்ன பிள்ளைகளே, ஆரம்பித்த நேரத்தில ஏது இறுதியாக ஆரம்பித்திருக்கு. அவ 2:30 தான் பிள்ளைகளை மின்விசிறி ஆரம்பிச்சிருக்கு. அதே போல இங்கே முடிவடைந்த நேரத்தில எது முதல் முடிவடைஞ்சிருக்கு, அதாவது முதலாவதாக முடிவடைஞ்சது. அப்ப பாருங்க, பிற்பகல் 3:15 தொலைக்காட்சியும், 3:30 மணிக்கு கணினியும், பிற்பகல் 3:40 வரை மின்விசிறி 40க்கு முடிவடைஞ்சது. அப்ப முதல் முடிவடைஞ்சது என்ன பிள்ளைகளே, கணினிய சாரி மின் தொலைக்காட்சியாக இருக்கணும், 3:15. அப்ப இதுல எது இறுதியாக தொடங்கி இருக்கிறது, நாங்க ஏற்கனவே பார்த்து நாங்கள் எது பிள்ளைகளே மின்விசிறியாக காணப்படுபவை. இங்க முடிவடைந்த நேரத்துல எது முதலாவதாக முடிவடைஞ்சதோ அதுல இருந்து ஆரம்பித்த நேரம் எது இறுதியாக ஆரம்பிச்சதோ அந்த நேரத்தை கழிச்சு விடுங்க பிள்ளைகளே. 3:01 தொழிற்பட்ட என்ன பிள்ளைகளே, அப்ப 3:01 தொழிற்பட்ட நேரம் பெறும். அப்ப பாருங்கடா தம்பி ராஜாக்களே, பாருங்க பிள்ளைகளே, தம்பி இப்ப ஓகே ஐஸ்கிரீம் ஓகே. அப்ப பாருங்கம்மா, பாருங்கடா பிள்ளைகளே, அப்ப பாருங்க இதுல எது முதல் முதல் முடிவடைந்தோ அதுல இந்த எது இறுதியாக ஆரம்பிச்சதோ அந்த நேரத்தை கழிங்கம்மா. பாருங்க பிள்ளைகளே, 3:15 இருந்து 2:30 கழிக்க வேணும். உங்களுக்கு தெரியும், 15 இருந்து 30 போகாது, கழிவடாது. ஆகவே என்ன செய்ய வேணும் பிள்ளைகளே, இங்கிருந்து 1 மணித்தியாலத்தை கடந்தெடுக்கணும். தெளிவாக கவனிங்க, 1 மணித்தியாலம். அப்ப 1 மணித்தியாலத்தை கடந்த 60 நிமிடங்கள் வந்திருக்கும் பிள்ளைகளே. 60 15 எவ்வளவு, 75. சரிதான, 75ல நீங்க 30 கழிச்சீங்கன்னு சொன்னால் எவ்வளவு பிள்ளைகளே, 45 நிமிடமாக காணப்படும். இங்கே நாங்கள் 1 மணித்தியாலத்தை கடன் கொடுத்து விட்டோம். ஆகவே 2 2 3 0, ஆகவே 45 நிமிடமாக காணப்படும். ஆகவே இதற்குரிய விடை என்ன, முதலாவது விடையாக காணப்படும். சரிதானே பிள்ளைகளே.